السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون அளவற்ற அல்லாஹ்வினும் நிகர இல்லாத அன்புடையவன், பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், நம்மை படைத்து பரிபாலித்தவன், நம்மளுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நன்கு அறியக்கூடியவன், அவன் வாக்களித்தது போல நம்ம எல்லாம் மறுபடியும் இன்னொருக்க அவனுடைய சன்னிதானத்தில் ஒன்றாக சேர்த்து அவன் தனிவனூராக இருந்து நமக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்த அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனுடைய கடைசி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாயத்தாபிஈன்கள் இன்னும் அவருடைய வழிதான் நமது நேரான பாதை என்று தங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர்களை மட்டுமே பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரின் மீதும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளும் சாந்தி முடிந்தாகட்டும் என்று கூறி எனது இந்த தர்பியா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, நாம் எல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு மாதத்தில் வந்து இருக்கிறோம். அந்த மாதத்துக்கு பெயர் எந்த மாதத்தில் இருக்கோம்? ஷவ்வால். அதனுடைய பெயர் என்ன? ஷஅபான். சரி, இது வந்து ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால், ஷவ்வால் ரமலான் மாதத்திற்கு பின்னால். இந்த ஷஅபான் மாதமும் ரமலான் மாதமும் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மாதம். நம்ம சகோதரர்கள் அநேகமானவர்கள் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சொல்கின்றோம் என்ற பெயரில் அந்த ரமலானுடைய மாதத்தை ரொம்ப சிறப்பாக வந்து செய்வாங்க. இந்த ஷாபானுடைய மாதத்தை கடந்த இரண்டு இரவுகளுக்கு முன்னால் நடந்த மாதிரி சகோதரர் அபு சொன்ன மாதிரி 15வது ஷாபான் வந்து பராத் இரவு என்று சொல்லி ஊரே வந்து புகை போட்டு பாத்தியா ஓதி 3 யாசின் ஓதி அன்னைக்கு ராத்திரிக்கு அஜத்துக்கு வந்து சிறப்பான விருந்தெல்லாம் வந்து கொடுத்து அவருக்கு நல்ல வருமானமெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான வருடங்களாக வந்து செய்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் செஞ்சோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளாம் நாங்கள்லாம் வந்து லெவல் விட்டு கொடுப்போம். அஜத்துமார்கள்னால ரவுண்டு கட்டி போவோம். அந்த ஷாபான் 15 பராத் இரவுனாக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அஜத்துமார்கள் எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணது ஒரு காலம். ஆனால் நம்ம இந்த மதரசாக்களில் போய் ஓடுனதுக்கப்புறம்தான் நம்மளுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகள்லாம் வந்து தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம், ஆஹா இது குர்ஆன்ல இல்லையே ஹதீஸில் இல்லையே, உலக ஆதாயத்துக்காக வேண்டி நாம் ஒரு சில சொற்பமான காசுகளுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து பாவமான காரியங்களை நம்ம செய்ததோடு மட்டும் இல்லாமல் மக்களையும் நாம் வந்து செய்ய வைப்போமா அப்படின்னு சொல்லி யோசிச்சதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஹிதாயத் அந்த பாவங்கள்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். சரி, இப்போது இந்த ஷாபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதத்துக்கு உண்டான மிகச்சிறப்பான செயல்பாடுகளின் நிலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் வந்து நான்
தென்னூரில் வந்து இருக்கக்கூடிய ஜும்மாவில் வந்து இதை பற்றி நான் வந்து பேசினேன். ஒரே ஒரு ஹதீஸ் இந்த ஷாபானை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரமலான் மாதத்துக்கு அப்புறம் மீதி உள்ள 11 மாதங்களில் அவர் அதிகமாக வந்து நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது என்று சொன்னார். அதுதான் ஷாபான் மாதம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து சொல்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஷாபான் மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமான நாட்கள் வந்து நோன்பு வைப்பார். அநேகமான நாட்கள்னாக்க 20 நாளைக்கு மேலே தாண்டி போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைத்த பொழுது சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, இந்த ஷாபானுக்கு அவ்வளோ என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எல்லாம் அடியார்களுக்கு உயர்த்தப்படுகின்றது. நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த நோன்பெல்லாம் வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த அளவுக்கு வந்து அந்த ஷாபான் வந்து சிறந்தது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சோம் அப்படின்னா நாமும் வந்து நம்முடைய இந்த காரியங்களை ஷாபானில் வந்து அதிகமாக வந்து ஆக்கிக்கொள்வோம். எப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் அமலினுடைய சிறப்பில் வந்து பெயர்கள் வந்து சொல்லப்பட்டதோ அது மாதிரி வந்து இந்த ஷாபானுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு பெயர் சொன்னார். அந்த பெயர் என்ன? ஷஹருல் கிராஅ அப்படின்னாங்க. கிராஅ அப்படின்னா அதிகமாக குர்ஆனை ஓதப்படக்கூடிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது என்று சொன்னால் அது ஷாபான். அப்போ அந்த மாதத்துக்கு வந்து அந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் வந்து தெரியாமல் இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதத்தினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்து இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை செய்யக்கூடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இப்பொழுது நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாதம், அந்த மாதத்துக்கு பேர் என்ன? ரமலான். ஷாபானுக்கு அப்புறம் வந்து ரமலான். இந்த ரமலானுடைய மாதம் இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது வந்து இடையில் ஒரே ஒரு ஜும்மா வந்து இருக்குது, அதுக்கப்புறமா வந்து 4 ஜும்மா இருக்குது, அந்த ரமலான் மாதத்தினுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் இங்கே வர்ற தாயிகள் மற்றவங்க எல்லோரும் வந்து பேசுவாங்க. அதனுடைய சிறப்புகள்லாம் வந்து சொல்லுவாங்க, மற்ற செய்திகள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில அடிப்படையான செய்திகள் வந்து இருக்குது. அந்த கருத்துக்கள் அந்த செய்திகளை வந்து ஆலிம் அல்லாதவர்களுக்கு தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. இப்போ அந்த அடிப்படையில் நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக வேண்டித்தான் இந்த கூட்டம் வந்து தர்பியாவுடைய அடிப்படையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அன்பான சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த ரம்பானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 183வது வசனம் உங்களுக்கு முன்னால் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஓதுனேன். அந்த ஆயத்து, இந்த ஆயத்து வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக பிரசித்தியாக நல்லா தெரியும். என்ன பிரச்சனையா? அதாவது இந்த வசனம் வந்து சூரத்துல் பக்ராவில் வந்து 183வது வசனம். இந்த வசனம் நம்ம ரமலானுடைய காலகட்டத்தில் ஆலிம்கள் தாயிகள் எல்லாரும் வந்து அதிகமாக வந்து ஓதக்கூடிய ஒரு வசனம். என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு? ஓ விசுவாசம் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இதற்கு முன்னால் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக என்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான். அன்பான மாணவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய அடிப்படை வந்து இந்த தக்குவாவில் தான் வந்து இருக்கின்றது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் வந்து கிடையாது. இந்த தக்குவாவிற்கு அடிப்படை என்று சொன்னால் அது வந்து வெறும் நோன்பில் மட்டும்தான் அது வந்து இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நோன்பில் மட்டும்தான் அர்ரியா என்று சொல்லப்படக்கூடிய வெளிப்படையான நிலைப்பாடு என்பது இல்லாததாக இருக்கின்றது. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய இந்த பயானை நீங்கள் கேட்குறீங்க, நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியுது, இது வெளிப்படையான செயல்பாடு. ஆனால் நம்மளுடைய ஆத்மார்த்தமான அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய
நம்மளுடைய உள்ளத்திற்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் தொடர்புடைய ஒரு சில அமல்கள் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த அமல்கள் ரியா என்று சொல்லப்படக்கூடிய வெளிப்படையான பகட்டுக்காக இருக்கக்கூடிய அமலாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமல் என்பது இருக்கின்றது என்று சொன்னால், இஸ்லாத்தில் ஒரே ஒரு அமல் நோன்பு மட்டும்தான். இன்றைக்கி காலையில் ரமதான், நம்ம எல்லோரும் வந்து வெளியில் வர்றோம்னா நாம் எல்லோரும் வந்து சகோதரர்களை சந்திக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், எல்லோரும் நோன்பு வச்சுருக்கோம். இப்போ அவரை கேட்டால் நோன்பு வச்சிருக்கீங்களா, ஆமாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம போய் அவங்கள துருவி துருவி கேட்க முடியாது. ஆனால் அவர் உண்மையிலே நோன்பு வைத்திருக்கின்றாரா இல்லையா என்ற அந்த நிலை யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு என்ன காரணம், யாருக்கு உள்ளத்தில் அந்த பயபக்தி என்பது இருக்கின்றதோ அவர் மட்டும்தான் வைப்பார். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக் உள்ளே வந்து வந்துடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த இளைஞர்களை பார்த்து ஒரு செய்தி ஒன்று வந்து சொல்கிறாங்க. எதுக்குனாக்கா இந்த நிக்காஹுக்காக வேண்டி. முஸ்லீமில் வந்து வரக்கூடிய 412வது ஹதீஸ், யா மஆஷர ஷபாப், ஓ இளைஞர்களை, மனிஸ்தா மின்குமுல் பாஅத ஃபல்யத ஸௌவஜ், உங்களில் யாரெல்லாம் பருவ வயதை எத்திவிட்டீர்களோ அடைந்து விட்டீர்களோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணம் செய்து கொள்வதற்கு ஆற்றல் பெற்றவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவு வயசு பயன்களாக இருக்கிறீங்க, அதனுடைய அர்த்தத்தை சூசகமாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த ஒரு ஏஜ் வந்துச்சுன்னாக்க கட்டாயம் வந்து அந்த திருமணத்தினுடைய தேவை என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும். அப்போ ஆண்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இந்த வாசகத்தை வந்து சொல்லிட்டு அதற்கு பின்னால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை, ஃபைன்னஹு அகத்துல் பஸ்ர் வ அஹ்சனுல் லில்ஃபர், நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்வது உங்களுடைய பார்வைக்கு பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய மர்மஸ்தானங்களை உங்களுடைய கற்புக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். இதை சொல்லிட்டு இந்த ஹதீஸுடைய கடைசி துணுக்கு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய டாப்பிக்கினுடைய துணுக்கு. என்ன அப்படின்னா, வமல்லம் எஸ் தத்து, உங்களில் யாருக்காவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் என்பது இல்லை. ஆற்றல்னா இங்கே ரெண்டாவது வகையான ஆற்றல். ஒருத்தருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது, அவரால் திருமணம் செய்தால் ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய பொருளாதார நிலை அவரால் அதை செய்ய முடியல, அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலை என்பது வரும் பொழுது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக வந்தீர்கள். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக அது உங்களுக்கு பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், இந்த தக்குவாவினுடைய அடிப்படையில் ஒரு மனிதன் அந்த நோன்பாளியாக வந்து இருக்கும் பொழுது, நோன்பு காலமாக வந்து இருந்தாலும் சரி, நோன்பு அல்லாத மற்ற நாட்களில் இருந்தாலும் சரி, அந்த தக்குவா என்ற அந்த பயபக்தியினுடைய அடிப்படை என்பது தான் அந்த நோன்புக்காக வேண்டிய அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய ஹதீஸுகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் அதை பற்றி சொல்லுவார். ஒரே ஒரு செய்தியினுடைய தொடர் என்ன, இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னத், சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டுவிடும். வ குல்லிஹத் அப்வாபுன்னார், நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டுவிடும். வ ஸுஃபிதத் ஷயாத்தீன், கட்டுக்கடங்காமல் இந்த உலகத்தில் தெரியக்கூடிய மனிதர்களை வலுகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு விடுவார்கள். இந்த ஹதீஸுடைய அடுத்த கடைசி செய்தி என்பது என்ன அப்படின்னா, இதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி. ரமதானுடைய ஆரம்பத்தினுடைய முதல் நாள் வானத்தினுடைய இந்த மூலையில் ஒரு மலக்கு, இந்த மூலையில் ஒரு மலக்கு, ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு ரெண்டு செய்தியை சொல்கிறார்கள். வயா பாகையல் ஹைரி அக்பில், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நன்மையை மட்டுமே நாடக்கூடிய ஆத்மாவே உன்னை நோக்கி ரமலான் வந்துவிட்டது, நன்மையை நீ அதிகமாக பெற்றுக்கொள். ரெண்டாவது இங்கிட்டு இருக்க மலக்கு சொல்கிறார், வயா பாகைய ஷர்ரி அக்பில், தீமைக்கு மட்டுமே போகக்கூடிய ஆத்மாவே இந்த ஒரு மாதமாவது உன்னுடைய தீமைகளிலிருந்து உன்னை கட்டுப்படுத்தி நன்மையின் பக்கம் விளைவாயாக. சரியா, அப்போ இந்த மாதத்தினுடைய இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள்
நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரமலானை நாம் சிறந்ததாக சிறப்புள்ளதாக நாம் ஆக்கி கொண்டு அதனுடைய அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். இப்போ இந்த ரமலானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செயல்பாடுகள்லாம் இருக்கும். அந்த செயல்பாடுகள் நம்மளுக்கு மத்தியில் வந்து பல பல பிரச்சனைகள், அதுக்கு உண்டான மசாயலினுடைய தீர்வுகளை வந்து சரியாமல் வந்து தெரியாமல் வருடா வருடம் வந்து நம்ம அந்த சிந்தனைகளில் வந்து நம்மளை நாமளே உழட்டி கொண்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று ரெண்டும் வந்து நாம் கட்டாயம் வந்து இன்றைக்கி தெரிந்தே ஆக வேண்டும். ஏன்னா வரக்கூடிய அந்த ரமலானில் வந்து கடந்த வருடத்தில் நடந்த அந்த தவறுகள் நம்ம இடத்துல வந்து நடக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரமலானில் வந்து இரவு தொழுகை இருக்குது, இது தராவீஹ் தொழுகை. இந்த தராவீஹ் தொழுகையை வந்து நம்மள அநேகமான சகோதரர்கள் இஷாவுக்கு அப்புறம் வந்து தொழுகிடுவாங்க. ஒரு சில சகோதரர்கள் ஆர்வத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, நைட்டு வந்து இஷாவுக்கு பின்னால் இரவு தொழுகையை வந்து தொழுதுட்டு மறுபடியும் போய் வீட்டில் ஃபஜ்ரில் வந்து சஹர் செய்கிறதுக்கு முன்னால் மறுபடியும் நாங்கள் வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி தஹஜ்ஜுத் வந்து தொழுவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த தொழுகிறது அப்படிங்கிறது மார்க்கத்தில் வந்து கூடுமா, நாம் வந்து தொழுகலாமா, இதை வந்து நாம் வந்து இன்றைக்கி சரியாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஏன்னா இபாதத் அப்படிங்கிற பெயரில் வந்து நமக்கு மார்க்கம் எதை சொல்லி இருக்கின்றதோ அதை மட்டும்தான் நாம் வந்து செய்யணுமே தவிர, அந்த செய்யப்படாத சொல்லப்படாத அந்த காரியங்களை நீங்கள் எவ்வளவுதான் வந்து செஞ்சாலும் சரி அது அல்லாஹ்கிட்ட வந்து எடுபடாது. அதனால் இந்த மார்க்கத்தினுடைய இந்த அடிப்படையான செய்தியை வந்து நாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அன்பானவர்களே, இந்த தொழுகை இருக்கிறதுல இரவு தொழுகை, இதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ரமலானும் ரமலான் அல்லாத மற்ற காலகட்டங்களிலும் எந்த காலங்களாக வந்திருந்தாலும் 11 ரகாத்துக்களை அவர்கள் தொழுகாமல் இருந்ததில்லை. சரியா? 11 ரகாத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகாமல் வந்து இருந்ததே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரமலான் மாதம் மட்டும்தான் வந்து அந்த 11 ரகாத்துகளை வந்து தராவீஹ்ங்கிற பேரில் வந்து நம்ம தொழுவோம். ஆனால் உண்மையிலே வந்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் மட்டுமல்ல மற்ற 11 மாதங்களிலும் அவர்கள் ஒரு நாள் இரவு கூட இந்த தராவீஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகையை 11 ரகாத்துகளை தொழுகாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததே இல்லை. சரியா? அப்போது ஒரு சகோதரர் வந்து இரவு வந்து தராவீஹ் தொழுகிறாரு, அதே சகோதரர் வந்து காலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறார் அப்படின்னா இவருடைய இந்த தொழுகை வந்து என்ன ஆகுது, இங்கே 11 ரகாயத்து, இங்கே ஒரு 11 ரகாயத்து, அப்போ எவ்வளவு 22 ரகாயத்து ஆகுது. அப்போ இது செல்லுமா, மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா, அப்போ உண்மையிலே வந்து இந்த தொழுகையினுடைய நிலை என்பது என்ன அப்படிங்கிறதுனா இப்போ நாம் வந்து சொல்லப்படக்கூடிய தீர்வு. முதல்ல வந்து இந்த தொழுகையினுடைய நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இரவுனுடைய முன்பகுதி இஷா தொழுகைக்கு பின்னால் தொழுவார்கள். இஷா தொழுகைக்கு முன்னால் வந்து தொழுவார்கள். இந்த மாதிரி வந்து இஷா தொழுகைக்கு முன்னால் வந்து தொழுகும் பொழுது அந்த தொழுகைக்கு பெயர் வந்து கேட்டிங்கன்னா சலாத்துல் லைல், இரவு தொழுகை. இதே தொழுகையை இரவனுடைய முன்பகுதியில் வந்து தொழுகாமல் இரவனுடைய நடுநிசியில் இஷா வந்து தொழுந்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து படுத்து தூங்கி ஒரு 12 மணிக்கு மேலே எழுந்திருச்சு இந்த 11 ரகாத்துகளை அவர்கள் நடுநிசியில் 12 மணிக்கு மேல் வந்து தொழுதார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு பெயர் கயாமுல் லைல். இதே தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய பாங்கு சொன்னதற்கு முன்னால் இரவனுடைய கடைசி பகுதியில் எழுந்திருச்சு ஒரு 3-4 மணிக்கு வந்து அந்த தொழுகை 11 ரகாயத்தை தொழுதார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு பெயர் தான் தஹஜ்ஜுத். இப்போ இந்த தொழுகை மூன்றுமே வந்து ஒரே ஒரு தொழுகை தான். இந்த மூன்று தொழுகையையும் ஒரே தொழுகையாக வந்து இருப்பதனால நம்ம இந்த மூணில் எதையாவது ஒன்றைத்தான் தொழுகும். இப்போ நான் நைட்டு வந்து சலாத்துல் லைல் தொழுதுட்டேன், நான் மறுபடியும் போய் ராத்திரி வந்து தஹஜ்ஜுத்துக்கு வந்து தொழுகிறேன், இதை உங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து கூடுமான்னா கூடாது. காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அந்த மாதிரி என்றைக்குமே வந்து தொழுகிறது கிடையாது. வேணா இப்படி செய்வாங்க, என்ன செய்வாங்க, அந்த இரவினுடைய தொழுகையை பிரித்து தொழுவார்கள்.
முதல்ல வந்து இரவனுடைய முன்பகுதியில் ஒரு ரெண்டு ரகாயத்து தொழுவாங்க, கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குவாங்க, மறுபடியும் நடு நிசையில் எழுந்திருப்பாங்க, ஒரு செஞ்சுட்டு ஒரு நாலு ரகாயத்து தொழுவாங்க, மறுபடியும் வந்து போய் படுத்து தூங்குவாங்க, அதிகாலை எழுந்திருப்பாங்க, மீதி உள்ள ரெண்டு ரகாயத்து வந்து தொழுந்துட்டு தஹஜ்ஜுதே வித்ர தொழுகையை வந்து தொழுந்துட்டு தொழுகையை வந்து முடிச்சுக்கிடுவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 11 ரகாயத்தை இரவு முழுவதும் பிரித்து பிரித்து தொழுதிருக்கின்றார்களே தவிர, ஒரு நாள் கூட கியாமுல் லைலில் 11, சலாத்துல் லைலில் 11, தஹஜ்ஜுதுல 11 அப்படின்னு சொல்லி அதிகப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததில்லை. சரியா? இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காண்பித்த முறை. அப்படி ஒருவேளை உங்களில் யாருக்காவது வந்து அதிகமாக அந்த நாட்களில் தொழுகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும்? முதல் இரவில் வந்து 11 ரகாயத்து தொழுதுங்கன்னா அந்த 8 ரகாயத்து வித்ருனுடைய 3 ரகாயத்தை விட்டுட்டு 8 ரகாயத்து தொழுதுங்களா போயிருங்க. அதுக்கப்புறமா கடைசி தஹஜ்ஜுதுல இருந்துச்சு, மறுபடியும் வந்து 8 ரகாயத்து ப்ளஸ் 3 வித்ரு தொழுகை. இதை 11 ரகாயத்து வந்து தொழுதிங்கன்னா இந்த 8 ரகாயத்து உங்களுக்கு உபரியான தொழுகையாக ஆகிவிடும், நஃபிலான தொழுகையாக வந்து ஆயிடும். இப்படி வேணால் நீங்கள் தொழுதுக்கணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் 11 ரகாயத்து தொழுதுட்டு மறுபடியும் போய் 11 ரகாயத்து தொழுகக்கூடாது. இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, சஹர் செய்வது சஹருடைய செயல்பாடு. நம்மில் அநேகமான சகோதரர்கள் வந்து சஹரை வந்து ஒரு பொருட்டாக வந்து நினைக்கிறது. ஆனால் அதுக்கு உண்டான செய்தி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, தஸஹரு ஃபின்ன ஃபி ஸுதூரி பரக்கா, நீங்கள் உங்களுடைய நோன்பிற்காக வேண்டி சஹரை செய்து நோன்பு வையுங்கள், நிச்சயமாக சஹரில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பரக்கத் என்பது இருக்கின்றது. இதில் அநேகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு முக்காவாசி ஸ்டேஜில் உள்ளவங்க, இளைஞர்கள் படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்கள ஜாபில் வந்து இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. இப்போ இந்த ஜாபில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த நாட்கள்லாம் வந்து எப்படிப்பட்டதாக வந்து போகணும்னா, ஒரு சில நாட்கள் பகல் டியூட்டியில் இருப்பாங்க, ஒரு சில நாட்கள் ஈவினிங் டியூட்டி, ஒரு சில நாட்களில் வந்து இரவு டியூட்டி. அப்போ இந்த மாதிரி மாறி மாறி வந்து வர்றப்ப அவங்க உடம்பு டயர்டாகி அந்த நோன்பு காலத்தில் நோன்பு வைக்கிறப்ப அந்த தூக்கம் இல்லாத காரணத்தினால தங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ராத்திரி வந்து ஒரு 12-2 மணிக்கு ஏதோ ஒன்று இருக்கிறத வந்து சாப்பிட்டு இதுதான் சகர் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கொள்வாங்க, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த தவறை வந்து நாம் என்றைக்குமே செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், சஹர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நோன்பினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஃபஸ்லு மா பைன ஸியாமினா வ ஸியாமி அஹ்லில் கிதாப், நம்மளுடைய நோன்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் நசாராக்களுக்கு கொடுக்கப்பட்ட நோன்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்பது என்ன என்று கேட்டால், அக்லத்து சஹர், சஹரை உண்பது. யூத பையன் நோன்பு வைப்பான், நசாராவும் நோன்பு வைப்பான், ஜூஸ் நோன்பு வைப்பான், நம்மளை மாதிரி வந்து நோன்பு வைக்கிறவங்கெல்லாம் இருக்கானுங்க அவனுக்கு. அவனுங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த அந்த நோன்புடைய அடிப்படையில் வந்து ஒரு சில செயல்பாடுகள் வந்து மாற்றமாக வந்து இருக்கும், அவனும் அந்த காரியமெல்லாம் செய்வான். ஆனால் அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நோன்புக்கும் நம்மளுடைய நோன்புக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் அக்லத்து சஹர். நாம் சஹர் செய்துவிட்டு அந்த நோன்பை நோன்பது. இந்த சஹரனுடைய நிலை என்பது பரலான நோன்புகளில் கட்டாயம் நாம் வந்து செய்தியாக வரும். ஒரு சில ஹதீஸுகள் வந்து சரியான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுது ஃபஜ்ர் தொழுகை அடைவாங்க, அடைஞ்சதும் தன்னுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காது. இப்போ நம்மளை மாதிரி உள்ள வாழ்க்கை அவங்க வாழ்ந்ததில்லை, காலையில் டிஃபனுக்கு நைட்டே நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோம் அதை வந்து இது பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ உள்ள நிலை என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது, காஞ்ச ரொட்டி கோதுமை அந்த பேரிச்சம்பளம் பால் இதுதான், யார் வீட்டில் அது இருக்குதோ அதை அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க இல்லையா அவ்வளோ. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் போகிறாங்க, தங்களுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்குறாங்க ஏதாவது காலையில் நான் சாப்பிட்றதுக்கு கூடு இருக்கா நாஷ்டா இருக்கான்னு கேட்பாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்லுவாங்க, அண்ணா சாஹிபுல்லையோ நான் இன்னைக்கு நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு. இங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்யவில்லை, ஆனால் நோன்பு நோட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அப்போ இது என்ன நோன்பு? இது வந்து உபரியான நோன்பு, நஃபிலான நோன்பு. இப்போ இந்த நஃபிலான நோன்புகளை நீங்கள் நோக்கும் பொழுது உங்களுக்கு
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருது அப்படின்னா நீங்கள் நோத்துக்கிறீங்கன்னா நோன்றாகும். ஆனால் பரலான நோன்பாகிய ரமலானுடைய நோன்பில் கட்டாயம் நீங்கள் சஹரை செய்து அந்த சஹரனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய நோன்பை வந்து நோக்க வேண்டும். இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல். சரி, இப்போ அடுத்தபடியாக நேரம் வந்து ரொம்ப குறைவான நிலையாக இருக்குது. இந்த செய்திகளை வந்து நாம் கட்டாயம் வந்து உங்களுக்கு பகிர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது நாம் ஒரு சில செய்திகளை இரு நாள் வரைக்கும் வந்து நோன்பு காலங்களில் நோன்பினுடைய அடிப்படைகளாக சொல்லப்பட்டவைகள் இவை நோன்புடைய சட்டத்தில் வந்து உள்ளது. இன்னும் வந்து சொல்ல போனால் இதெல்லாம் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்தோம். சரிங்களா, நாம் இது நாள் வரைக்கும் இந்த செய்திகளை ஹதீஸ்ன்னே நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவைகள் ஹதீஸுகள் என்று அமல்கள் செய்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு முன்னுரையில் வந்து சகோதரர் அபு சொல்லும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் நம்மளுடைய அமல்களில் வந்து கொண்டு வந்து நம்மளுடைய அமல்களை நாம் வீணாக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். உண்மையிலே அல்லாம் இந்த செய்திகள்லாம் வந்து நாம் நமக்கு முன்னால் உள்ளவர்கள் நமக்கு வந்து வழிகாட்டியவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து மார்க்கத்தில் உள்ளது ஹதீஸு, ரமலான் மாதம் நாம் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த செய்திகளை எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவைகளெல்லாம் ஹதீஸுகளே கிடையாது. இப்போ இது ஹதீஸே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக வேண்டி ஒரு செய்தியை வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதம் இருக்குல்ல, இந்த ஷாபான் மாதத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லாம் பாருங்கள், இது வந்து ஹதீஸ்னு சொல்லி இந்த செய்தி வந்து ஃபாலோஅப்பில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ரொட்டேட்டில் எல்லாம் பார்க்குறவங்க வந்து அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, என்ன ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, என்ன அந்த ஹதீஸு, அல்லாஹு முபாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஹ்பான் வ பல்லிக்னா இலா ரமலான், யா அல்லா எங்களுக்கு ரஜபு மாதத்தையும் ஷஹ்பான் மாதத்தையும் பரக்கத்தானதாக நீ ஆக்கி வைப்பாயாக, எங்களை ரமலானை வந்து அடையக்கூடிய நல்ல அடியார்கள் ஒருவராகவும் ஆக்கி கொடுப்பாயாக, அதில் அபிவிருத்தியை நல்குவாயாக. கேட்டிருக்கீங்களா, வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருக்கீங்களா, இந்த செய்தியெல்லாம் கேட்டிருக்கீங்களா, நீங்கள் எல்லாருக்கும் வளர்ச்சி வளர்ச்சி வருஷம் வருஷம் வந்து அந்த ஷாபான் மாதம் வந்துச்சுனாக்க அந்த ரமலானுக்கு பத்து நாளைக்கு முன்னாலேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம மக்கள். இந்த செய்தி ஒன்று, இன்னொரு செய்தி ஒன்று வந்து இருக்கும், ரமலானை யார் முன்கூட்டியே அறிவிப்பு செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் வந்து நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றார். இந்த செய்தியெல்லாம் வந்து வரும். இப்போ இதெல்லாம் ஹதீஸ்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோமா, ஹதீஸ்ன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே இவைகள் எல்லாம் ஹதீஸுகளே கிடையாது. முதல்ல ஹதீஸ்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஹதீஸ் அப்படிங்கிறதுக்கு மார்க்கத்துடைய தெளிவில் மா வரத அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அக்வாலிஹிம் வ அஃஆலிஹிம் வ அஃமாலிஹிம், இன்னொரு செய்தியில் வந்து வ அஃஆலிஹிம் வ அஃமாலிஹிம் வ அக்ரரிஹிம், இந்த மூணு வார்த்தைகளுக்கு தான் ஹதீஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், எந்த காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, எந்த காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்களோ, எந்த காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை பார்த்து அங்கீகரித்தார்களோ அவைகள்தான் ஹதீஸுகள் என்று சொல்லப்படும். சரியா, இப்போ இந்த மூணும் இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து ஹதீஸ். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் வந்து ஹதீஸ் இல்லை. அது எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு கூற்றாக வந்து இருந்தாலும் சரி, இப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் அந்த ரமலானுடைய அடிப்படையில் வருடா வருடம் அதை நோன்பு ஹதீஸுகளில் வந்து உள்ளவைகள் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள், அந்த செய்திகளில் வந்து ஒரு சிலரை வந்து பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கின்றார். என்ன, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஃதர கால அல்லாஹும்ம தக்ஸுல்து அலா ரிஸ்கைக அஃபார்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டிய அமர்ந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹும்ம லக்க சுமத்து, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த உணவை கொண்டு உனக்காக வேண்டிய நோன்பு வைத்தேன், அலா ரிஸ்கைக அஃபார்து, உன்னுடைய இந்த உணவை கொண்டே நான் நோன்பு திறக்கின்றேன் என்று கூறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வந்து நம்மளுக்கு தொடர்ந்து எல்லா காலகட்டங்களையும் வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அஜர் குமாரங்களாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போவும் சுன்னத் ஜமாத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த நோன்பு திறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் பள்ளியாசல இமாம் வந்து மைக்கை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாத்தியா ஓதுவார்,
ஓதி முடிச்சவங்க நோன்பு திறக்க போகுது எல்லாம் துவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாரு. அல்லாஹும் லக சுந்து வபிக ஆமந்து வஅலைக தவக்கல்து வஅல ரிஸ்கிக அஃதரது. இதை சொன்னோன்னே எல்லாம் நோன்பு இருந்துக்கங்க அப்படின்வாரு. இந்த செய்தி என்பது உண்மையிலே ஹதீஸே கிடையாது. இது ஹதீஸ் இல்லை அப்படிங்கிறத அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி சில்சிலத்து அஹாதீஸு தாயிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், அதாவது அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னாக்க ஹதீஸ் கலை நாட்களில் பலகீனமான செய்திகளினுடைய தொகுப்பு, பொய்யான செய்திகள்லாம் இருக்குல்ல அந்த செய்திகளினுடைய தொகுப்பாக வந்து ஒரு புத்தகமே அடிச்சிருக்காங்க. பொய் பிறட்டாக வந்து என்ன செய்தியெல்லாம் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த செய்திகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகம் சில்சிலத்து ஹாதீஸு தாயிஃபா அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தோட பேர். அந்த புத்தகத்தில் இந்த ஹதீஸை வந்து போட்டிருக்கிறாங்க. 4395வது ஹதீஸ் நல்லா இதை வந்து நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 4395 சில்சிலத்து ஹாதீஸு தாயிஃபா. என்ன என்ன இடத்துல இங்கே வந்துருக்க4395வது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ஹதீஸே வந்து கிடையாது. ஹதீஸே கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கவும் இல்லை. அப்போ இந்த செய்தி வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், மார்க்கத்தினுடைய இந்த பெயர்களால் வந்து இடைச்சொருகல்களில் உருவாக்கப்பட்ட செய்திகள். இதே ஹதீஸே வந்து கிடையாது.
ஆனால் நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம இந்த செய்தியை பற்றி இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு மார்க்கம், இந்த ஹதீஸு, இந்த ஹதீஸில் நாம் வந்து இபாதத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பயபக்தியாக போய் உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து அதை சொல்லித்தான் வந்து நோன்பு திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சிந்தனையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அது இன்னமும் வந்து நம்ம மக்கள் வந்து அந்த தவறான காரியத்தை அமலாக, நல்ல அமலாக நினைத்து அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹதீஸே இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இஃப்தாருடைய அந்த நேரம் வந்தால் நோன்பு திறப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லா வாயிலா பரகத்தில்லா என்று எடுத்து வாயில் வைப்பாங்க, நோன்பு திறப்பாங்க. இதுதான் வந்து முறை, சரிங்களா? இதை வந்து நாம் இவ்வளோ நாள் ஹதீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனால் இன்னையிலேருந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கங்க. யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இப்படி ஒரு ஹதீஸை வந்து சரியான ஹதீஸையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துகிட்டு வந்து காமிங்க. இது வந்து பலகீனமானதுங்கிறதுக்கு இது ஹதீஸே இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் நான் எடுத்து வைக்கிறேன். சில சில ஹதீஸ் பஹீஃபாங்கிற புத்தகத்தில் 4395 செய்தியாக வந்து இது ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடாது, செய்தியாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ரமலானுடைய இந்த செய்திகளில் வந்து பதிவுபடப்படக்கூடிய ஒரு செய்தி மன் அப்பற யௌமன், இது ரொம்ப ஃபேமஸான செய்தி, எல்லோரும் நல்லா கவனமாக கேளுங்க. மன் அப்பற யௌமன் மின் ரமதான் மின் வைரி ரொக்சதின், உங்களில் யாராவது ஒருவர் ரமலானுடைய நாட்களில் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு நோன்பை விட்டுவிட்டான், எப்படி ஒல மரதின் ஒல முசாஃபிரின், அவர் நோய்வாய்ப்பட்டவராக இருந்தோ அல்லது பிரயாணத்தில் இருந்தவராகவோ இருக்கக்கூடிய நிலை அல்லாமல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு நோன்பை அவர் விட்டுவிட்டார் என்று சொன்னார், லம் யக்துய் அன்ஹு ஸௌமத்தஹர குல்லஹு வைன்ஸாம, அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லது வருடம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாக ஆகிவிட முடியாது. கேட்டிருக்கோம் அந்த ஹதீஸு, இந்த செய்தியை கேட்டிருக்கீங்களா? எங்கே பார்த்தா நம்ம அஜித் மரம்லாம் அதனுடைய அந்த ரொம்ப பவரான செய்திகளை மக்களில் வந்து சொல்கிறதுக்காக வேண்டி ஆர்வம் ஊட்டுவதற்காக வந்து இந்த செய்திகள்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து இந்த தப்லீக் ஜமாத்காரங்க வந்து சொல்லுவாங்க பாருங்கள், நல்ல அமல்களுக்கு வந்து அவங்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி இல்லாத செய்திகளை அவங்க சொல்லி ஆர்வம் ஊட்டி கூட்டிகிட்டு வந்து நன்மையை தானே செய்ய வைக்கணும் அப்படின்வாங்க. அப்போது இந்த செய்திகளை வந்து சொல்லப்படக்கூடியவங்கள்ட்ட நாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த செய்தி என்பது ஹதீஸே இல்லை, இந்த ஹதீஸுடைய இந்த செய்தியை தாயிஃப் அப்படிங்கிற தரத்தில் வந்து 723 செய்தியாக வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். இதை இமாம் முஸ்லீம் அவர்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, இது ஹதீஸே இல்லை, இது தாயிஃபான பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு சொற்கள் உள்ள சொற்கள், ஹதீஸு கிடையாது. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்து ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை நாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த விட்ட நோன்புக்கு வந்து ஒரு வருட காலம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அதற்கு ஈடாகாது என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியை ஹதீஸுன்னு நம்பிக்கிட்டு இருக்கும். ஆனால் உண்மையிலே என்னது, இது ஹதீஸே இல்லை. நோன்பை விட்டிங்களா உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லப்படக்கூடிய சட்டம் இருக்குது. என்ன சட்டம் இருக்குது, உங்களை யார் வந்து நோன்பை வந்து விட்டு விடுகின்றார்களோ அந்த நாட்களில் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த நோன்பை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரமலானை அடைந்து நோன்பை வைத்தீர்களா, ரைட், ஓகே. நோன்பு வைக்க முடியலையா ஏதாவது காரணமா அல்லது காரணம் இல்லாமல் நோன்பு விட்டுருக்கீங்களா, பரவாயில்ல. ஆனால் அந்த நோன்பை நீங்கள் இனி அடுத்து வரக்கூடிய காலங்களில் 11 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனால் இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குர்ஆன் வசனத்துக்கு வந்து முரணாக வந்து மோதக்கூடியதாக வந்து இருக்கின்றது. அப்போ இது வந்து செய்தி இல்லை, இது ஒன்று. அடுத்தது வந்து பாருங்கள், நம்ம மக்கள் வந்து அதிகமாக வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, என்ன செய்தி, அவ்வளவு ஷஹரி ரமதானி ராஹமத்துன், ரமதானுடைய முதல் 10 என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத் ஆகும், நடுவில் உள்ள 10 என்பது அல்லாஹ் வந்து பாவமளிப்பு கொடுக்கக்கூடியதாகும், கடைசி 10 என்பது நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியதாக ஆகும் அப்படின்னு சொல்லி இது ஒரு செய்தி. இப்போ இதை இத்தனை நாளாக வந்து நம்ம இதை ஹதீஸ்ன்னு நம்பிக்கிட்டு தான் இருக்கும், ஹதீஸ்ன்னு தான் நம்ம இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வேணா நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ ரமலான் மாதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சுற்றி உள்ள பள்ளிவாசல்கள்லாம் இருக்குது, இந்த செய்திகளை ரமலான் பேரை சொல்லி இது ஹதீஸ்ன்னு சொல்லி எத்தனை அஜத்துமார்கள் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஹதீஸ்ன்னு வாங்க, முதல் 10 வந்து ரஹமத்து, 2 10 வந்து மகத்திரத்து,
மூணாவது பத்து வந்து ஐத்துக்கும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவது அப்படின்றார். ஆனால் இந்த ஹதீஸை வந்து இந்த செய்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இமாம் முஸ்லீம் அவங்க வந்து அந்த தரத்தை வந்து சொல்லும் பொழுது முன்கர் அப்படிங்கிற தரத்துக்கு வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது ஹதீஸுகளுடைய தரத்தில் வாயிஃபுன்னு இருக்கு, வாயிஃபுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாத்தில் இருக்கு, பாத்திலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்கர் அப்படிங்கிற ஒரு தரம் இருக்கு. முன்கர்னாக்க நக்கர அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தமே வந்து நிராகரிப்பதுன்னு அர்த்தம், சரிங்களா? நக்கரங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நிராகரிப்பது. அது முன்கர் அப்படின்னாக்க அறவே அந்த நபர் சொன்ன செய்தி வந்து இட்டு கட்டப்பட்டது, தூக்கி எறியப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம், ரமலான் மாதம் வந்துச்சுன்னா முதல் பத்து வந்து ரஹமத்து, ரெண்டாவது மகஃபிரத்து, மூணாவது ஹஜ்ஜுக்கும் மினன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சரியான ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்து சுவனத்திற்கு அனுப்புகின்றார். தாலிக்கு லைலு குல்லஹு அப்படிங்கிறான், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. இந்த செயல் ஒவ்வொரு இரவும் நடக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம், ரமலானுடைய முப்பது நாளும் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நாள் இரவும் வந்து நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்து அவர்களை சொர்க்கத்துக்கு வந்து அனுப்புகிறான். இங்கே நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கடைசி பத்து தான் வந்து அழைத்துக்கொள் மின்னார் நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது ஹதீஸே இல்லை, சரியான ஹதீஸ் முரண்பட்டதாக வந்து இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த சரியான ஹதீஸில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சிருந்து, அதுவும் இல்லாமல் வந்து இம்மாக்கள் வந்து ஹதீஸ்கள் இதை ஆய்வு செய்து இதனுடைய தரத்தை வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த நோன்பு காலங்களில் உள்ள சொல்லப்படக்கூடிய செய்திகளில் முக்கியமான ஒரு செய்தி, அந்த செய்தி என்ன அப்படின்னா நோன்பாடி உறங்குகின்றான் என்று சொன்னால் அது அவனுக்கு வணக்கமாகும். நம்ம நிறைய தடவை வந்து இந்த செய்திகள்லாம் வந்து நம்ம அஜத்மாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளையாசல் நிறைய தடவை இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. ஏன், நம்ம தௌஹீத் சிந்தனை உள்ள சகோதரர்களுக்கே வந்து இது வந்து உண்மைன்னு சொல்லி தெரியறதில்லை. நோன்பாடி நோன்பு வைத்துக் கொண்டு உறங்குகின்றான் என்று சொன்னால் அந்த உறங்கக்கூடிய உறக்கமும் அவனுக்கு வணக்கத்தில் வந்து பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தியை வந்து பாருங்க, அவர் இமாம் வந்து என்ன செய்யறாங்க, 4696 செய்தியாக வந்து இது வாய்ஃபான தரத்தில், அதாவது வந்து மௌதூனா என்ன, இட்டு கட்டப்பட்டது, மக்களால் வந்து இட்டு கட்டப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரலால் சொல்லப்பட்ட செய்தி இது, பக்கா வந்து வாய்ஃபான ஹதீஸு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த தவறான செய்திகளில் வந்து ஈமான் கொள்ளக்கூடாது. காரணம் என்ன, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை ஏவினால் அதை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள், அதை தடுத்தார்கள் என்று சொன்னால் அதை விட்டு நீங்கள் அப்படியே தடுத்து கொள்ளுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி, இப்படி ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்க, நாம் வந்து எல்லா காலங்களிலும் இந்த மாதிரி ஒரு செய்திகளை வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு செய்தி வந்து பாருங்க, லா தகூலு ரமலான ஃபஇன்ன ரமலான இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹ், ரமலான் மாதம் வந்து சிறக்க ரமலானை வந்து ரமலான்னு வந்து சொல்லாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரமலான் வந்து இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமமாக, நஊது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ்வுடைய திருநாமம் மட்டும் எத்தனைப்பா, 99. எங்கேயாவது வந்து அல்லாஹ்வு திருநாமம் ரமலான் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? வேணா வந்து குர்ஆன்ல அந்த கடைசி பதில் வந்து முஸ்ஹஃபுல் ரஹ்மானி எடுத்து பாருங்க, நம்ம பாகிஸ்தானி புக்தி போ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த காலத்தில். இப்போ வந்து மர்கஜுல் உஸ்மானி அப்படிங்கிற அந்த இதில் வந்து முஸ்ஹஃபுல் உஸ்மானி அப்படிங்கிற அந்த குர்ஆனில் வந்து கடைசியில் வந்து பாருங்கள், அதே மாதிரி ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாம் எழுதியிருக்கும். எங்கேயாவது வந்து அல்லாஹ்வுடைய பெயர் ரமலான் அப்படின்னு சொல்லி இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படி ஒரு இடமே வந்து கிடையாது, அப்படி ஒரு பேரே வந்து கிடையாது. ஆனால் இன்னும் என்ன சொல்கிறாங்க, ரமலான் அப்படிங்கிறது ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மதங்கிறனால அது அல்லாஹ்வுடைய பெயர், அப்போ அதை நீங்கள் வந்து ரமலான் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து இந்த கதைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த செய்திகள் மார்க்கம் என்ற பெயரால் வந்து நமக்கு ஆண்டாண்டு காலமாக வந்து நம்ம முன்னோர்களால் வந்து எடுத்து வைக்கப்பட்டு நாம் அந்த செய்திகளை வந்து மார்க்கம்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா உண்மையிலே இந்த செய்திகள் மார்க்கமா என்று கேட்டா இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. மார்க்கத்தில் சொல்லப்படாத செய்திகள் தான் இவைகள் எல்லாம். இந்த செய்திகளை நமக்கு இந்த ஐஃபா அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இவைகளை எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆகவே சகோதரர்களே, இந்த ரம்ஜானுடைய மாதத்தில் வரக்கூடிய இந்த தவறான செய்திகளை எல்லாம் நாம் வந்து விட்டுட்டு ரமதானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை மட்டுமே நாம் வந்து பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்ம நேரம் இந்த ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஃபுல்லாஹு அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.